அனைவருக்கும் வணக்கம். கங்கனா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவங்களோட தேசிய விருதுகளுக்கான வாழ்த்துக்கள். அவங்க அடுத்த ஆண்டு தலைவிக்காக வாங்க போற விருதுக்கு முன்கூட்டியே வாழ்த்துக்கள். தொடர்ந்து வாங்கிட்டு தலைவி படம் முழுக்க முழு படம் பார்த்தேன். விஜய் கூட கடந்த சில ஆண்டுகள் அந்த படத்துக்கான பயணம் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு பயணமாக அமைஞ்சது. அவர் கூட ஃப்ளைட்டில் ஏறி போகும்போது இது என்ன மாதிரி இதை நம்ம ட்ரீட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு கூட அந்த ஃபுல் ஃப்ளைட் ஜேர்னி வந்தார். விஜேந்திர பிரசாத் சார் அவங்க போய் ஆஃபீஸில் போய் மீட் பண்ணிட்டு ஒரு நாள் முழுக்க ஒரு விவாதம் ஒன்று நடந்துச்சு. எப்படி ஒரு கதை பண்ணலாம், எப்பவுமே ஒரு தங்களோட வாழ்க்கையை வந்து படமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது அதுக்கு ஏன் கதை பண்ணணும், அதுக்கு ஏன் நம்ம ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம். ஆனால் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் விஜேந்திர பிரசாத் அவர்கள் கூட வேலை பார்க்கும்போது தான் வந்து தெரிஞ்சது. எப்படி அந்த கதையை சொல்லலாம், எப்படி வந்து அந்த கதையை ரொம்ப அழகாக சொல்லலாம்னு சொல்லிட்டு அவர் ஒரு 4-5 டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் கொண்டு வந்தார் டேபிளுக்கு. ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங் ஆனச்சு அந்த மீட்டிங் விஜேந்திர பிரசாத் சார் கூட. விஜய் கூட வந்து நான் இவ்வளவு டீட்டெயிலாக இந்த படத்துலையும் வேலை பார்த்ததில்லை. இதுக்கு முன்னாடி அவர் கூட நான் வேலை பார்த்த படங்கள் எல்லாத்தையும் பாடல்கள் மட்டும்தான் பண்ணியிருந்தேன். இந்த படத்துக்கு வசனங்கள் கூட பண்ணி கதை விவாதத்திலிருந்து கூட இருக்கிறது வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு, அவர் எப்படி ஒரு படத்தை பார்க்குறாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரொம்ப நல்ல ஒரு மிஷினரி. அதோட வந்து ரொம்ப நல்ல எக்ஸிக்யூஷன். அவர் வந்து ஒரு இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது இந்த சப்ஜெக்டில் இவ்வளோ கான்ட்ரவர்சி இருக்குமே, இதை நம்ம எப்படி நம்ம இது பண்ண போகிறோம், எப்படி இது பண்ண வெளியில் வர்றதுக்கு வந்து என்னென்ன சிக்கல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். விஜய் வந்து ஆரம்பத்துலேருந்து ரொம்ப தெளிவாக இருந்தார். நம்ம வந்து என்ன இருக்கோ அதை சொல்ல போகிறோம், அவங்களோட லைஃப்பில் இருந்த நல்ல நல்ல விஷயங்கள் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்க போகிறோம். அவங்க எப்படிலாம் இன்ஸ்பயர் பண்ணாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் இருந்த அதை ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம ஒரு புதுசாக என்ன கதை சொல்ல போகிறோம், எப்படி வந்து அதுக்கு வேறு என்னென்ன எலிமெண்ட்ஸ் புதுசாக ஆட் பண்ண போகிறோன்றது வந்து ரொம்ப ஒரு பேலன்ஸ்டான ஒரு படமாக தலைவி வந்துருக்கு. இப்போ தலைவி முழு படம் பார்த்ததுல இருந்து ஃபஸ்ட் ஆஃப்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு மைண்ட் ப்ளோயிங்காக இருந்துச்சு. அந்த படம் போன விதமும் அந்த படத்தோட ஒரு இதுக்கு கொண்டு போன இது அரவிந்த் சாமி சார் கங்கனா அவங்க ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லுவோம். கங்கனா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சட்டிலான ஒரு ஒரு அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நிறைய ஒரு ரொம்ப எமோஷ்னலான சீன்ஸ்லாம் அதே மாதிரி ரொம்ப ஒரு ரொம்ப பவர் ஹவுஸாக அவங்க வந்து போய் பேசுகிற அந்த ஸ்பீச்சஸ் இருக்கு, நிறைய பேச்சு இருக்குது ஃபுல்லாக அவங்களோட மேடை பேச்சு எல்லாம் பண்ணும்போது ஆரம்பத்தில் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்குது, இவங்க எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அந்த சந்தேகம் எல்லாத்தையும் உடைச்சு அப்படியே தூள் பண்ணிட்டாங்க அவங்களோட அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக. அரவிந்த் சுவாமிஜர் வந்து இந்த ரோலுக்காக அவர் எவ்வளோ பண்ண என்னென்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு எவ்வளோ சிறத்தை எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு சமர்ப்பணிகள் சொன்னாங்க. அவர் வந்து முதல் வாட்டி அவர்கிட்ட சந்திப்புக்கு போனப்பவே வந்து அவர் வந்து சொன்னார், என்னோட கைகள் நான் எப்பவுமே வந்து விரிச்சுக்கிட்டு தான் நான் நடக்கிறது, எனக்கு வழக்கம் கொஞ்சம் விரிஞ்சிருக்கும் என்னோட கை, ஆனால் எம்ஜிஆரோட கைகள் வந்து ஃபுல்லாக குவிஞ்சிருக்கும். ஸோ என்னோட உடம்பை வந்து நான் ஸ்கல்ப்ட் பண்ணணும் அவருக்கு ஏற்ற மாதிரி. நான் பாடி ஸ்கல்ப்டர்ஸ் பாடி இன்ஜினியர்ஸ் கூட நான் ஒர்க் பண்ண போகிறேன். ஒர்க் பண்ணிட்டு அவரோட பாடி ஃபுல்லாக அவரோட படங்களை திருப்பி திருப்பி பார்த்தேன்னா நம்ம சின்ன வயசில் ஒரு படமாக பார்க்கும்போது ஒரு ஃபேனாக பார்த்துட்டு அதுதான் பார்ப்போம். ஒரு ஆக்டராக பார்க்கும்போது அவர் மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எப்படி ஒரு ஒரு பார்வை பார்க்கணும், எப்படி வந்து தன்னை மாற்றிக்கணும், தன்னை செதுக்கிக்கணும், தன்னோட உடலை வந்து செதுக்கிறதுக்காக என்னென்ன பயிற்சிகளை அவர் மேற்கொண்டாருன்றது வந்து ஒரு பெரிய பட்டியல், அதை பற்றியே தனியாக பேசலாம். எம்ஜிஆர் அவர்களோட அந்த ஒரு பார்த்தீங்க சின்ன வயசில் வந்து நான் அப்பா வந்து குலைபதாவலி குடியிருந்த கோயில் இந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய நாடோடி மன்னன் மாதிரி படங்கள்லாம் வந்து திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் பார்த்து அவ்வளோ எம்ஜிஆர் படங்கள் மேலே ஒரு பெரிய ஒரு காதல் இருக்கும். எப்பவுமே அவங்களோட படங்களுக்கு வந்து பாடல் எழுதணுன்றது வந்து அப்பாவுக்கு வந்து ஒரு பெரிய ஆசை. எப்பவுமே எனக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காரு விஜய்க்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த பாடல்கள் ஆகட்டும், ஜி வி பிரகாஷோட மியூசிக், நான் இந்த மேடையை வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறேன். முதல்ல வந்து இந்த சென்ற ஆண்டுக்கான தேசிய விருதுகள் வாங்கின எல்லா தமிழ் கலைஞர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அசுரன் வெற்றிமாறன் அவர்கள், தனுஷ் அவர்கள், பார்த்திபன் அவர்கள், அப்புறம் கங்கனா அவர்கள் பற்றி சொன்ன இமான் அவர்கள் எல்லாருக்குமே ரசிப்புப்பட்டு எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் இந்த ஆண்டு வந்து இருந்தது வந்து பின்னணி இசைக்கு வந்து அசுரனுக்கு கிடைக்கும்ட்டு நான் ரொம்ப ஆழமாக நம்பினேன். நான் அசுரன் படம் பார்த்துருந்த பின்னணி இசை வந்து அவ்வளோ மனசில் ஆழமாக பதிஞ்சது. அதான் வந்து ஜிவிக்கிட்ட சொல்லியிருந்தேன், நிறைய இருக்கு வர ஆண்டுகளில் வர்றதுக்கு இருக்கு இந்த மாதிரி படங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு தலைவியோட ட்ரெய்லர் ரொம்ப அழகாக கட் பண்ணியிருந்தாங்க. இது ரொம்ப ஒரு பெரிய ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டில் என்ன நினைச்சுக்கிட்டதுக்காக ஃபஸ்ட்டு நான் விஜய்க்கு நன்றி சொல்லிக்கிறேன். தயாரிப்பாளர்கள் விஷ்ணு பிருந்தா அவங்க கூட வந்து ஹைதராபாத்தில் சென்னையில் மீட் பண்ணிவிட்டு அவங்க கூட வந்து பேசியிருந்தத
அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேற எனக்கு தெரிஞ்சு வேற எந்த ப்ரொடியூசரும் வந்து கூட உட்காந்து ஒரு கதை விவாதத்துக்கு வந்து உட்கார மாட்டாங்க. விஷ்ணு வந்து உட்காந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாரு ஃபுல்லா அந்த கதை விவாதத்துல இருந்து. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் அவரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ ஒரு ஒரு அதுக்கு வந்து அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ஃபுல்லாக கூட இருந்திருக்காரு. தம்பிராமையா அவர்கள், சமுதர்கனி அவர்கள் ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப அழகாக சின்ன ரோல் வந்து தம்பிராமையா சாருக்கு அவங்க ரொம்ப நீட்டாக பண்ணியிருப்பாங்க. சமுதர்கனி சாரோட ரோல் வந்து செம்ம பவர்ஃபுல்லான ஒரு ரோல். அந்த ரோல் ஒரு ஒரு எம்ஜிஆர் நிலை அவ்வளோ ஒரு 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 பக்தியோடு இருக்கிற ஒரு ஒரு ஒருத்தரோட ஒரு ரோலை வந்து எப்படி அவர் எடுத்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கூட பேக் டு பேக் ரெண்டு படங்கள் வேலை பார்த்துட்டு ட்ரிபிள் ஆர் படம் அண்ட் இது ரெண்டு படத்துலையும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பேசப்படுற ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். என்டிஆர் டீமுக்கு நாசர் சாரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் சொல்லணும். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, ஆக்ட் பண்ணியிருக்காங்க அந்த ரோலில். அது எல்லாமே கூடிய சீக்கிரம் ஒவ்வொன்றா வெளியில் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். விஜய் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த படம் வந்து ஒரு பெரிய கண்டிப்பாக ஒரு